வாழ்வை நானும் ரசித்தேனா, வாழுமில்லை நூலுமில்லை வானில் பட்டம் விடுவேனா, போதாத சம்பளத்தில் நாங்கள் நலிந்து தானே கிடக்குறோமே. எங்களுக்கு தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசே எல்லாத்துக்கும் அள்ளி கொடுக்குறியா? எங்களை மட்டும் வஞ்சனை பண்றியாப்பா? எங்களுக்கு பிச்சை போட்டானையா? நாங்கள் இருக்கிறவங்க யார்ட்டையா போய் நிற்போம்? நாங்கள் பிச்சை எடுக்கிறதா? யார்கிட்ட போய் பிச்சை எடுப்போம்? நாங்கள் போனா கூட பிச்சை போட மாட்டாங்கயா யாரும். அதனால எங்களுக்கு கொஞ்சம் கருணை கூர்ந்து எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி, கடைநிலை ஊழியர் கொடுக்குற மாதிரி பென்ஷனை, ஒரு 4வது 5வது படித்த அவங்களுக்கெல்லாம், ஒரு கிராமத்தில் உதவியாளருக்கெல்லாம் ஒரு 7500, 2050 வாங்கினவங்களுக்கு 7500 போட்டேன். நாங்கள் 1500 வாங்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு அதில் ஒரு 500 பிச்சை கேட்குறப்பெல்லாம் பிச்சை. 82 180 ரூபாய்க்கு வந்தோம், 175 ரூபாய்க்கு வந்தோம், 92 வாங்கினோம், 2600 வாங்கினோம், 900 வாங்கினோம். 2006 தான் ஒரு 2000 ரூபா சம்பளம் கிடைச்சது. 2006 25 வருஷம் கிடைச்சு ஒரு 2700 ரூபா சம்பளம் கிடைச்சது. நாங்க 33 வருஷம் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரனுக்கு 7000 தொடலையா? 33 வருஷம் வேலை பார்த்தையா? எந்த டிபார்ட்மெண்ட்லயா அந்த மாதிரி 33 வருஷம் 35 வருஷம் வேலை பார்த்து அன்னைக்கு வாய்க்கு பத்தில கைக்கு பத்தில எங்க குடும்பத்தை முன்னேற்ற முடியல, நாட்டுக்கு நல்லது செஞ்சோம், எந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்தாலும் அத்தனை வேலையும் செஞ்சோம். இன்னைக்கு பென்ஷனுக்கும் எங்களை வஞ்சனை பண்ணிட்டு உட்காந்துருக்கு. கேக்குறப்ப நான் 10 ரூபா பிச்சேன், வருஷத்துக்கு 10 ரூபா அப்படிதான் போடுச்சு. எல்லா அரசாங்கம் மாத்தி மாத்தி எல்லா அரசாங்கம் வஞ்சனம் பண்ணிச்சு. இன்னைக்கு வயசான காலத்துல சொத்து வச்சிருவனுக்கு அவங்கவுங்க புள்ள சோறு போடல. நாங்க எங்க சொந்த காலம் இருக்கிறவர்களையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அதை கொண்டு ஒத்திட்டு நிக்காமே சோறு துண்டு போவங்கய்யா. எங்களை இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கய்யா, எங்களை வஞ்சனம் பண்ணாதீங்கய்யா. தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசு.